CH3 CH double bond CH CHO. ஸோ இதை நாம் எப்படி நேம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும், ஃபங்க்ஷனல் குரூப் என்ன கார்பன் இருக்கோ அதுக்கு தான் நம்ம 1 பொசிஷன் கொடுக்கணும். அப்புறம் திஸ் இஸ் 2 பொசிஷன், திஸ் இஸ் 3 பொசிஷன், திஸ் இஸ் 4th பொசிஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 கார்பன் இருக்கிறதுனால நம்ம எங்கே போடணும், பியூட்டேன் ஏஎல். ஓகே, பியூட்டனாலுக்கு வந்து ஏஎல். இப்போ நம்ம இங்கே பியூட்டேனுக்கு போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது, கிளியரா? 2 3 ரெண்டுமே டபுள் பாண்ட் இருக்குது, நம்ம 3 எடுக்கக்கூடாது, செகண்ட் தான் எடுக்கணும், 2 தான் எடுக்கணும். 2 பொசிஷனில் என்ன இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. அப்போது பியூட்டு 2 போட்டுட்டு இங்கே ஏஎன் பதிலாக என்ன போடணும், இஎன். ஏஎன்னு போட்டால் நமக்கு என்ன வந்துடும், சிங்கிள் பாண்ட் வந்துடும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இஎன் இஎன் போட்டுட்டு அப்புறம் இங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, ஏஎல். எப்பயுமே ஆல்டிஹைட் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான், அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுப்போம். ஸோ 1 ஏஎல் பியூட் 2 இன் 1 ஏஎல் இஸ் யுவர் ஆன்சர். 4 கார்பன், ரெண்டாவது பொசிஷன்ல இஎன் இருக்கு, நம்ம இதை வந்து பியூட்டேன் 2 இன் எழுதக்கூடாது, ஏன்னா இந்த ஏஎன் தான் என்னது, சிங்கிள் பாண்டுக்கு தான் ஏஎன் கொடுப்போம். ஸோ திஸ் இஸ் பியூட் 2 இன் 1 ஏஎல். பார்த்தா என்ன